வணிக சட்டத்தின் ப்ரொஃபஸர் ஆசோனி ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் வெல்டட் ஜாயின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் வெல்டட் ஜாயின்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். கண்ட்ரோலிங் ப்ராசஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹீட்டிங் அண்ட் கூலிங் அன்இவனாக இருந்துச்சுன்னா அதில் வந்து டிஸ்டர்ஷன் அன்டிசைர்ட் ஸ்ட்ரெஸ் இந்த காம்பனன்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ கண்ட்ரோல் பண்ணுறது வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டை வந்து ஹீட்டிங் அண்ட் கூலிங் வந்து நமக்கு இன்வால்வ் ஆகும்போது ப்ராசஸ் வந்து டிஸ்டார்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த நடக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும், இல்லை அன்டிசையர்டு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கும் காரணமாக இருக்கும்ன்றாங்க. தென் இட் கேன் பி டன் பை ஹைலி ஸ்கில்ட் லேபர் அண்ட் ட்ரெயின்ட் சூப்பர்வைசர். ஸோ நமக்கு ஹைலி ஸ்கில்ட் லேபரும் தேவை, ட்ரெயின்டு சூப்பர்வைசரும் தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Then crack may develop as there is no provision for expansion and contraction in the frame. So வந்து crack வந்து உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா expansion contraction வந்து நம்ம frame ல வந்து நம்ம கொடுக்காதனால crack வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. Then qualification of welded joints are more difficult. Often require techniques like die penetrant test, x-ray, etc. So இதுல welded joints வந்து qualification தனியா ஒரு course ஏ படிக்கணும். அப்போ அது பாதி die penetrant test, x-ray டெஸ்ட் அதெல்லாம் வந்து பண்ணி தான் வந்து அது வந்து வெல்டட் ஜாயின்ட் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்.